அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு வந்து வெள்ளை சாப்பாடு, சேனக்கிழங்கு, புளிக்குழம்பு, பீன்ஸ், கேரட் பொரியல் செய்ய போறோம். இந்த 50 பேரோட பசிய போக்க போறவங்க கௌதம், சங்கர், ருத்திகா. அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து 25வது திருமண நாள். அப்பா பேர் பாத்தீங்கன்னா வெங்கட சுவாமிநாதன், அம்மா பேர் பாத்தீங்கன்னா ஜெயந்தி சுவாமிநாதன். இவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு 25வது திருமண நாள். இவங்களுக்கு நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபரின் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருன்னு, இவங்க தான் எங்க தங்கச்சி அம்மலா. இவங்க பார்த்தீங்கன்னா அமலா வில்லேஜ் ஃபுட்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறாங்க. நம்ம பேர் கேட்டிருந்தீங்க ஏங்கா இவங்களை அறிமுகப்படுத்தலை அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. நான் அப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துனீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால தான் நான் அறிமுகப்படுத்தலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்க வீடியோ பாருங்கள். அவங்களுக்கு அவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து அமலா, ஆனந்தி அக்காவோட தங்கச்சி. அக்காவோட வீடியோஸில் எல்லாம் என்னை பார்த்துருப்பீங்க. இப்போ நானும் ஒரு சமையல் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அமலா வில்லேஜ் ஃபுட். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமலா வில்லேஜ் ஃபுட்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அரிசி உரை போடலாம்லாம் சாப்பாட்டுக்கு. தண்ணி ஊற்றிடலாம், கலந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து கலங்க சீவி எடுத்துடலாம். தோலை வேக வைக்கிறதுக்கு பாருங்க, இந்த மாதிரி நல்லா தோலை சீவிட்டு சிறுசாக வெட்டிக்கிங்க. இந்த மாதிரி இதே அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். பாருங்க, கலங்கெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். போல நல்லா கொதிஞ்சிருச்சு, இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கலந்து வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இந்தளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். இதை ஒரு டைம் கழுவி தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம். சாதம் வெந்துருச்சு, இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். காய்
வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, மிளகு இது எல்லாம் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிடலாம். இது வந்து பச்சையாக தான் அரைக்கணும், வறுத்துட்டெல்லாம் அரைக்கல, நான் பச்சையாக தான் அரைக்க போகிறேன். கடலைப்பருப்பையும் மிளகையும் அரைச்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அம்மி வந்து சின்ன அம்மி. தக்காளியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ கரைச்சிடலாம். நம்மளாக பார்த்தீங்கன்னா புளி கரைச்சிக்கிட்டு இருக்குது, நான் தக்காளி கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து தக்காளியை வந்து நல்லா கையில் கரைச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில எல்லாம் எதையுமே வதக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் கரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க. பாருங்கள் கலங்கு வேக வச்சு தண்ணி வடிகட்டிகிட்டு இருக்கோம். குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா கரைசியாச்சு, இப்போ புளி தண்ணி அதோட வடிகட்டிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்க மரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பச்சை வந்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலே நம்ம எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே அம்மியில் அரைச்சது தான். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கரைச்சிடலாம். இந்த மாதிரி மசாலாவை வந்து தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலாவெல்லாம் கருகி போகாமல் இருக்கும், குழம்பும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருவேப்பிலையை போட்டுடலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம், போடுங்க. மிளகாய் நல்லா சவுந்தரிச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொட்டி விடுங்க. இப்படியே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம், கொட்டி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்ல, ஓரளவு கொஞ்சம் லைட்டாக சவுந்தா போதும். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவும் சேர்த்துடலாம். கொட்டமிளகாய் சொல்லோட பச்சை வசனம் போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி தக்காளி கரைச்சதுனால அப்படியே நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்புக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறதுனால அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். பீன்ஸ் கேரட்டுக்கு வந்து பொரியல் பண்ணிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய், பீன்ஸ், கேரட்டையும் நம்ம சேர்த்துடலாம். காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்க அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க குழம்பு கொதி வந்துடுச்சு, நம்ம வேக வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நல்லா குழம்பு மணமாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு மணமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, காரக்கரண்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரண்டி ஊற்றினாலே போதும், ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் குழம்பு வந்து கெடுத்து வைக்கக்கூடாது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். பாருங்க காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேரட்டை வந்து திரி வச்சு லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காயை வந்து நம்ம குழைவாக வேக விடக்கூடாது, கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு உடனே இறக்கிடுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம். அங்க உங்க செட்ல வாங்கிட்டா இல்லையா? கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் பொரியல் மட்டும் தான் மீதி பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம அமலா வில்லேஜ் சேனலையும் பாருங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.